தமிழர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த தைத்திருநாள் நெருங்கி வரும் வேளையில் ஜல்லிக்கட்டில் சீரிப்பாய காத்திருக்கும் காளைகளை போட்டிக்கு தயார் செய்யும் பணிகளும் மும்முரமடைந்துள்ளது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போல் சிவகங்கை மாவட்டத்தில் சிராவயல், கண்டுபட்டி, அரளிப்பாறை உள்ளிட்ட இடங்களில் பிரம்மாண்டமான போட்டியாக மஞ்சு விரட்டு நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கண்டர மாணிக்கம் அருகே கீழக்கோட்டை கிராமத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட காளைகள் ஒரே இடத்தில் சிறப்பு பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறது. நாங்கள் வந்து இந்த காளையெல்லாம் பராமரிச்சுட்டு வரோம். நல்ல காளைகளுக்கு சத்தான உணவுகள், நல்ல நீச்சல் பயிற்சி, அப்புறம் பாய்ச்சல் பயிற்சி, எல்லா பயிற்சியுமே கொடுப்போம். அதுவும் எங்கள்கிட்ட நல்லா பழகும். எல்லாமே இது பண்ணோம். எல்லா மஞ்சட்டுக்கும் நாங்கள் கொண்டு போவோம். கொண்டு போயிட்டு சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த வருஷம் மஞ்சட்டு நல்லபடியாக நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். சீரி பாயும் எங்கள்கிட்ட வந்து ரொம்ப பச்சை பிள்ளையாகவே இருக்கும். நல்லா ஆனால் எங்கள்கிட்ட ரொம்ப அமைதியாக இருக்கும். களத்தில் போய் நல்லா சீரி பாயும். அதை வளர்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ரொம்ப ஒரு இதில் ஒரு ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் நாங்கள். எங்களை ஜல்லிக்கட்டு நல்லபடியாக நடந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கொரோனா பெரும் தொற்று காரணமாக சென்ற வருடம் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெறாத நிலையில் தற்போது அரசு வழிகாட்டுதலின்படி நடத்துவதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ளது. 10க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்த்துட்டு இருக்கிறீங்க. கடந்த வருடங்களில் சிறந்த காளைகளுக்கான பரிசுகள் நம்ம காளைகள் பெற்றிருக்கோம். இந்த வருஷம் வந்து கடந்த ஒரு மாதமாக தீவிரமான பரிசுகள் காளைகளுக்கு அளிச்சுட்டு வர்றாங்க. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் சிறந்த காளைகள் பரிசுகள் பெறுவோம்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். எப்படி தமிழ் கலாச்சார விளையாட்டுகளில் சேவல் சண்டை, ஆட்டு சண்டை, ஜல்லிக்கட்டு இருக்குதோ அதெல்லாம் சேவல் சண்டை சேவல் சேவலுக்கு இடையில் ஆட்டு சண்டை ஆடு ஆடுக்குள்ளே ஜல்லிக்கட்டு மட்டும் தான் காளைகளும் மனிதர்களுக்கு எதிரான ஒரு போட்டி. அதில் மனிதர்கள் எப்படி அவங்கள தயார் பண்ணி ஃபிட்டாக வச்சுக்கிறாங்களோ அதேமாதிரி காளைகளை நம்ம தயார் பண்ணி ஃபிட்டாக வச்சுக்கிட்டால் தான் அந்த போட்டியில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்.